Hi friends, welcome back to Crazy Penne. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலோ பராத்தா அண்ட் சென்னா மசாலா எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த பராத்தாக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுக்கிறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த கோதுமை மாவை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட்டை போட்டுட்டு நல்லா இந்த மாவும் சால்ட்டும் கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அங்கங்கே தனித்தனியாக நின்றுடும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வரும். ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆனால் கூட ஒரு மாதிரி ட்ரை ஆகாமல் நல்ல மிருதுவாக இருக்கும். எப்போ நீங்கள் சப்பாத்தி பண்ணாலுமே ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி பிணைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் நல்லா பிணையணும். ஸோ அது எந்த அளவுக்கு நீங்கள் கையில் நல்லா பிணைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக வரும். இதோட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல மாவை அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக நல்லா டைட்டாக நீங்கள் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தால தெரியும் உங்களுக்கு. இப்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டேன். இதை மசிச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் கையில் நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா நமக்கு உள்ளே வைக்கிற இந்த ஸ்டஃப் ரெடி ஆகிடும். இதை வெறுவாயில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை சப்பாத்தியோட ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இதுவும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது உள்ளே வைக்கிற இந்த ஸ்டஃப்பையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி ரெண்டத்தையும் ஒன்றா ஸ்டஃப் பண்ணி நம்ம சுட்டு எடுக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஒரு பெரிய உருண்டையாக உருட்டிக்கோங்க. நல்லா ஈவனாக உருட்டிட்டு கையில் நல்லா நீங்கள் எப்போவும் சப்பாத்தி பண்ணுற மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு சப்பாத்தி நல்லா வாட்டிக்கோங்க. நீங்கள் மெலிசாக வேணும்னா மெலிசாக போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க திக்காக கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ ஸ்டஃப்பை நடுவில் இப்படி வச்சுடுங்க. பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாவை அப்படியே பாக்கெட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அந்த குழக்கட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு உங்களுக்கு வேண்டானா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே நீங்கள் இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி நல்லா கையிலே தட்டலாம். கோழி தட்டி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதே இந்த மாதிரி லைட்டாக தட்டி நீங்கள் பூரி குழவியை வச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டஃப்பு வெளியே வராத அளவுக்கு லைட்டாக மைல்டாக அப்படியே பண்ணிக்கலாம். நீங்கள் பூரி கட்டை இல்லைன்னா கையிலே கூட தட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான் இப்போது. ஸோ தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆலோ பரதாவை இதில் போட்டுக்கோங்க. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃப் லைட்டாக வெளியே அப்படியே இருக்கும். இது வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் வேணும்னா பட்டர் கூட போட்டுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான ஆலு பராத்தா நம்ம வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை சுட்டு எடுக்கும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க, ரொம்ப ஹைலியும் வைக்காதீங்க. ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ரஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஈவனாக குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி அழகாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு ஆயில் ப்ரஷ் பண்ணி
சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துங்க. இது நல்லா சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு இந்த ஆலூ பராத்தா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆனியன் லெமன்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சென்னா மசாலா, இதுக்கு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சென்னா மசாலாவுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ரெண்டு நம்பர் நான் எடுத்திருக்கேன், இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி மாறணும், அது வரைக்கும் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அதுதான் இதோட டேஸ்ட்டே உங்களுக்கு நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் இதோட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு கொதி வரணும், அதுக்கு நடுவில் நம்ம இதோட மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு சால்ட்டு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த கிரேவி ஒன்றா நல்லா கலந்து வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அண்ட் எண்ணெய் இந்த கிரேவிலேருந்து பிரியும். ஸோ அதுதான் நல்ல ஸ்டேஜு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பபுள்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெள்ளை மூக்கடலை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சு. ஸோ அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மூக்கடலை வந்து நீங்கள் நைட்டே ஊற போட்டுருங்க, ஒரு 8 hours ஊறுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம், எப்படி பார்த்தாலும் 8 hours ஊறுனா நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிரேவியோட இந்த சென்னாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 8 to 10 minutes சிம்மில் வச்சு அப்படியே பாயில் பண்ணி விட்டிங்கன்னா இந்த சென்னால் இந்த ஃப்ளேவர் எல்லாம் ஃபுல்லாக இறங்கி ரொம்பவே சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு சென்னா மசாலா ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி ஆலூ பரோட்டா எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவசியம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கவே, ரொம்ப யம்மியான ஒரு ஃபுட்டு இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கிரேசி பெண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய எல்லா வீடியோஸையும் பாருங்கள், ஃப்யூச்சர் வீடியோஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரம் நான் உங்களை எல்லோரையும் பார்க்குறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.